முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு காவல்துறை சார்பில் பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் தற்போது முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு காவல்துறையினர் சார்பில் பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிலையில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவுக்கு காவல்துறை சார்பில் இன்று பிரியாவிடை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த பிரியாவிடை நிகழ்ச்சி குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்க. நிச்சயமாக, தமிழக டிஜிபியாக சைலேந்திர பாபு தனது பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. புதிதாக தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக சங்கஜிபால் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பிறகு தமிழக டிஜிபியாக ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபுவுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பிரிவு உபச்சார விழா நிகழ்த்தி இருக்கிறார்கள். தற்போது அந்த நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சைலேந்திர பாபு தனது பொறுப்புகள் அனைத்தையுமே சங்கஜிவாலுக்கு அந்த கோப்புகளை ஒப்படைத்து பதவியேற்கும் நிகழ்ச்சி மதியம் நடைபெற்ற பிறகு வழி அனுப்பும் நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதாவது ரோலிங் ரோல் கோப்பிங் என்று தெரிவிப்பார்கள். அது கயிறுகளை வைத்து கார்களை இழுத்து அவருக்கு மரியாதை செலுத்தி வழி அனுப்பும் அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. குறிப்பாக காரில் சைலேந்திர பாபுவும் அவரது மனைவியும் அமர வைத்து கயிற்றில் ஏடிஜிபி மற்றும் ஐஜி அந்தஸ்துடைய அதிகாரிகள் அந்த கயிறை இழுத்து அவருக்கு மரியாதையாக வழி அனுப்பும் நிகழ்வு என்பது அலுவலகத்தில் மதியம் நடைபெற்றது. அதன் பின்பாக தற்போது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பதவியேற்ற சங்கஜிவால் அவர் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் காவல்துறை மரியாதையுடன் அந்த வழி அனுப்பு நிகழ்வு என்பது பிரிவு உபச்சார விழா நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் காவல்துறை உயரதிகாரிகள் சைலேந்திர பாபு அவர்களுடன் பணியாற்றிய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில நிபுணர்களில் தமிழக டிஜிபியாக ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு கடந்த 2 வருடமாக டிஜிபியாக பணியாற்றிய அனுபவம் குறித்தும் காவல்துறையில் இத்தனை வருட கால அனுபவம் குறித்தும் விரிவாக பேச இருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசிய பிறகு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த வழி அனுப்பும் விழா என்பது முடிவடைய இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு தற்போது அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எழும்பூரில் தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு காவல்துறை சார்பில் பிரியாவிடை அளிக்கப்பட்டு வருகிறது. டிஜிபி சைலேந்திர பாபு இன்று அரசு மரியாதையை ஏற்றுக்கொண்டு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு காவல்துறை சார்பில் பிரியாவிடை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்து வருகிறோம். He has held other important charges. Fire and rescue operations, which was commendable. Finally, he assumed charge as DGP, Head of Police Force of Tamil Nadu, where he left an indelible mark on the Tamil Nadu Police Department. Courage is the most important of all virtues, because without courage, you can't practice any other virtue consistently. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.